இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர்ல என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிவைஸ் ஆட் பண்ற ப்ராசஸ் தான். நம்ம டிவைஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் எம்ப்ளாய் இம்போர்ட் பண்றது, ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். டிவைஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே மேனுவலாக நம்ம ஆட் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஆட்ன்னு கொடுத்துட்டு தென் டிவைஸ் நேம் சீரியல் நம்பர் இப்படி பண்ணக்கூடாது. எப்போதுமே மேனுவலாக டிவைஸ் வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே வரணும். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, டிவைஸில் நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். கிளவுட் சர்வர் செட்டிங் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கிளவுட் ஐபி, சர்வர் ஐபின்னு சொல்லுவோம். சர்வர் ஐபி என்ன போடணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிசியும் பயோமெட்ரிக் உடைய பிசியும் சேம் நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா, சர்வர் ஐ மீன் இன்ஸ்டால் பண்ண பிசியுடைய ஐபி வந்து கிளவுட் சர்வர் செட்டிங்கில் கொடுக்கணும். ஐ மீன் இப்போ என்னோட சிஸ்டம் ஐபி வந்து 192.168.1.4ங்கிறத கிளவுட் சர்வர் செட்டிங்ஸில் கொடுக்கணும். போர்ட் நம்பர் வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கு என்ன போர்ட் கொடுத்துருக்கோம், 8081 கொடுத்துருக்கோம். போர்ட் நம்பர் 8081 கொடுக்கணும். கொடுத்துட்டா டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். அந்த ப்ராசஸ் நான் காட்டுறேன், ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். கம்யூனிகேஷனில் ஈத்தர்நெட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ்ஸு, கேட்வே கன்ஃபார்ம் கொடுத்துருக்கணும். அடுத்தது டிஎஸ்சிபி ஆப்ஷன் வந்து டிசேபிளில் இருக்கணும். அடுத்தது கிளவுட் சர்வர் செட்டிங்ஸ். கிளவுட் சர்வர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வர் அட்ரஸ் என்னது, இப்போது ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா சர்வர் அட்ரஸில் ஸ்டாட்டிக் ஐபி. இப்போ நான் என்னோடய பிசியோட ஐபி கொடுக்குறேன். என்னோடய பிசி ஐபி என்னன்னா 192.168.1.4 கொடுக்குறேன். அதுக்குள்ள போர்ட் பார்த்தீங்கன்னா 8081. அப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து டிசேபிளில் தான் இருக்கணும். இப்போ HTTP ஆனில் இருக்குது, டிசேபிள் பண்ணிடணும். ஓகேவா, இவ்வளோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் செக் பண்ணணும். ஒன்று ஈத்தர்நெட் ஆப்ஷனு, இன்னொன்று கிளவுட் சர்வர் செட்டிங்ஸ் ஆப்ஷன். ரெண்டு டிவைஸில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி சாஃப்ட்வேரை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் டிவைஸ் உள்ளே வந்து வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸுமே எனக்கு உள்ளே வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணணும், டிவைஸ் உள்ளே வந்த பிறகு ஃபஸ்ட் ஆப்ஷனை என்ன பண்ணணும்னா ஏரியா கொடுக்கணும். ஏரியா ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பர்சனலில் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணுறேன். இப்போது டிவைஸில் நான் இந்த சீரியல் நம்பருக்கு ஏரியாவில் நான் சென்னையே கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைனா ஆன்லைனான்னு சொல்லிட்டு காமிக்கும். டிவைஸ் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்லைனு, அது நெட்ஒர்க் வந்து செக் பண்ணணும். இந்த டிவைஸ்க்கு வந்து நான் ஏரியா கொடுக்கணும். ஏரியாங்கிறது இப்போ ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ மெனி டிவைஸ், ஒரு டிவைஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஏரியா வந்து பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நான் இந்த டிவைஸ்க்கும் சென்னைங்கிற ஏரியா கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த டிவைஸில் இருக்க எம்ப்ளாயிஸும் இந்த டிவைஸில் இருக்க எம்ப்ளாயிஸும் சிங்க் ஆகுவாங்க. எனக்கு ரெண்டு டிவைஸுமே சேம் எம்ப்ளாயிஸ் தான் போய் பஞ்ச் வச்சா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேம் ஏரியா கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதில் தனி செப்பரேட் எம்ப்ளாயிஸ், இதில் எனக்கு செப்பரேட் எம்ப்ளாயிஸ், ரெண்டு பேரும் இங்கே பஞ்ச் வச்சா இங்கே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக ஏரியா கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட், ஏரியா கான்செப்ட். இப்போ எனக்கு ரெண்டு டிவைஸ்லுமே எனக்கு சேம் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கணும். இங்கே இருக்க எம்ப்ளாயி இந்த டிவைஸில் இன்னொரு டிவைஸில் பஞ்ச் வச்சா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் சென்னைங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே சென்னைங்கிற ஏரியாக்குள்ள சிங்க் ஆகிடுவாங்க. இவ்வளோதான், ஏரியா டிவைஸ் ஆட் பண்ணி ஏரியா ஆட் பண்ணுற கான்செப்ட்டு இவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் டிவைஸ் எப்படி சிங்க் பண்ணுறது, எம்ப்ளாயி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.